தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முன்னிலையில் சென்னை ராஜ்பவனில் நடைபெற்ற கண்காணிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதில் ஆளுநரின் செயலாளர் ஆனந்த்ரா வி பட்டேல் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தீபாவளிக்கு முன்பு மீனவர்களுக்கு இருவர் இருக்கும் குடும்பத்திற்கு 14,000 ரூபாயும் 4 பேர் இருக்கும் குடும்பத்திற்கு 24,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை காசிமேடு பகுதியில் மீன்பிடி துறைமுகத்தில் புதிதாக கட்டப்பட்ட நவீன மீன் விற்பனை அங்காடிகளுக்கான இடஒதுக்கீட்டு ஆணையையும் சென்னை மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள 15 விசைப்படகுகளின் மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசியையும் அவர் வழங்கினார். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்தும் தாக்குதலை மாநில அரசு வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் 18 பேரை பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் இந்திய அரசு பயங்கரவாதிகளாக அறிவித்துள்ளது. ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த சையத் சலாஹுதீன், இந்திய முஜாஹிதீன் அமைப்பின் ரியாஸ், இக்பால் பட்கல், தாவூத் இப்ராஹிம் நெருங்கிய உதவியாளர் சோட்டா ஷஹில் ஆகியோர் பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 1999 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை கடத்தியது உட்பட பல்வேறு தீவிரவாத சம்பவங்களில் தொடர்புடைய 18 பேர் பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீடு மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்குவதற்கு வழிகாட்ட வலியுறுத்தி திமுக நாடாளுமன்ற குழுத்தலைவர் டி ஆர் பாலு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது குறித்து அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளில் 7.5% முன்னுரிமை வழங்குவதற்காக சட்ட மசோதாவிற்கு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக ஒப்புதல் வழங்க வலியுறுத்தி மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் திமுகவின் நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் தனித்தனியாக இந்த கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமது முகநூல் பதிவில் மருத்துவ கலந்தாய்வு தொடங்கியுள்ள நிலையில் அரசு பள்ளி மாணவர்களின் நிலை என்ன என்றும் உள்ஒதுக்கீட்டு மசோதாவிற்கு ஒப்புதல் பெற பிரதமருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ எந்தவித அழுத்தம் கொடுக்காமல் தமிழக முதலமைச்சர் மௌனம் காத்து வருவது ஏன் என்றும் வினா எழுப்பியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.